சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வீடியோ என்னன்னா, வரிசையாக ஆண்கள் நிற்கிறாங்க, அவங்களுடைய மேலாடைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கு, அவங்க பாலஸ்தீன மக்கள்னு பார்த்தாலே தெரியுது. ஆனால் அந்த பாலஸ்தீன மக்களில் ஒருத்தருடைய கையில் ஆயுதம் ஒன்று கொடுத்து அதை அங்கிருந்து நடந்து வந்து தரையில் வைக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெறுது. யாரோ சொல்லி அவர் செய்யக்கூடிய காட்சிகளாக அது பார்க்க முடியுது. வீடியோ எடுக்கக்கூடிய நபரோ வீடியோ எடுக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரோ சொல்லி அது செய்யக்கூடிய காட்சிகளாக தெரியுது. அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராளி மாதிரி தெரியல, பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி தான் இருக்கார். மீதி இருக்கக்கூடிய நபர்களும் அவங்க போராளிக்கு உண்டான ஆட்டிடியூட்லாம் அவங்கள்ட்ட பார்க்கவே முடியல. அந்த காட்சிகளை நான் முழுமையாக பார்த்துட்டேன். பார்த்ததன் அடிப்படையில் ஒரு ஜேர்னலிஸ்டாக என்னுடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹமாஸினுடைய போராளிகளாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஆட்டிடியூட்டே அந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும். ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போராளி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் அப்பாவி பொதுமக்கள், பாலஸ்தீனியர்களை கைது பண்ணிட்டு உலக மக்களுடைய பார்வைக்கு IDF சொல்லக்கூடிய விஷயமும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயமும் இவங்கெல்லாம் ஹமாஸ் போராளிகள், நாங்கள் ஹமாஸ் போராளிகள் இத்தனை பேரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு மீண்டும் 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 பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புவதற்கான வேலையை இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இஸ்ரேல் சொன்ன விஷயத்தை முதல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் சில சேனல்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க இஸ்ரேலால் பிடிக்கப்பட்ட ஹமாஸ் போராளிகள்னு போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு ஒன் டேக்கு அப்புறம் எல்லா மீடியாவுமே இல்லை, இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு இவங்கெல்லாம் பொதுமக்கள்னு பார்த்த உடனே அப்படியே ஸ்டாண்டை மாற்றினாங்க. இவங்க வந்து பாலஸ்தீனர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த வேண்டாத பொழப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. சரியாக ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை, நம்மளும் இந்த வீடியோவை நேற்றே பார்த்தோம். பட் நேற்று நான் அந்த விஷயத்தை பற்றி நான் பேசலை. பட் நான் சொல்லியிருந்த விஷயம் அப்படிங்கிறது, அவங்க கைகாலெலாம் கட்டப்பட்ட பாலஸ்தீன பொதுமக்களை இஸ்ரேல் வந்து அநியாயமாக கைது செய்திருக்கிறது. இதே மாதிரி வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் கைது பண்ணி மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருகிறதுங்கிற வார்த்தையை தெளிவாக நம்ம பயன்படுத்தியிருந்தோம். இப்போது ஒரு சேட்டலைட் சேனல்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வருமானத்தை சரியாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதற்கு பிறகு ஒரு நாள் நியூஸ் போட்டோம்ல, சரி மறுநாளாவது நாங்கள் உண்மையான செய்தியை போடுறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளில் இருந்து இந்த நம்ம கொடுத்த செய்தியை சரியாக ஃபாலோ செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேணால் எடுத்துக்கலாம். இப்படி தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்னைக்கு உண்மை சொல்ல போகுது அப்படிங்கிற கேள்வி. அப்படி அவர்கள் உண்மை பேசுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வாழ்வின் கடைசி நிமிடம் கூட ஒரு இஸ்ரேலியர் கூட உண்மையை சொல்லாமலே அவங்களுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு தான் வரலாறு எழுதப்போதோ அப்படின்னு தோணுது. ஒரு இன்னொரு புறம் என்னென்னா, ரஷ்யாவினுடைய ஃபர்ஸ்ட் டெபுட்டி பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு த யுனைடெட் நேஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய டிமிட்ரி போல்யான்ஸ்கி அப்படிங்கிற நபர் பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது நெதன்யாகுவை கட்டுப்படைய வச்சிருக்கு, நெதன்யாகுவை ரொம்ப கோவப்பட வச்சிருக்கு. அப்படி என்ன அவர் பேசினார், அதுவும் யுனைடெட் நேஷன்ஸினுடைய சபையில் வச்சு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய பெருந்திட்டமாக இருக்கக்கூடிய அந்த சீ வாட்டர் அப்படிங்கிற ஒரு விடயம். அதாவது மத்திய தரைக்கடலில் இருந்து நிறையா கடல் நீர்களை வந்து 5 ராட்சச பைப்புகள் மூலியமா ஹமாஸினுடைய ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள், அதாவது இஸ்ரேலால் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஹமாஸினுடைய சுரங்கங்களுக்கு உள்ளே வந்து எத்தனையோ கியூபிக் மீட்டரில் அவங்க உள்ளே வந்து கொடுக்க போகிறாங்க, தண்ணியை வந்து உள்ளே விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படி செஞ்சாங்க அப்படின்னா அது போர்க்குற்றம் அப்படின்னு ரஷ்யா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நிறையா நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஹமாஸினுடைய டனல்ங்கிறது சிலந்தி வலை மாதிரி, ஒரு இடத்துல போகும்போது ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடும், அந்த டோர் எங்கே போய் மறுபடியும் கனெக்ட் ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஹமாஸ்னுடைய அந்த கட்டமைப்புங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. ஒரு வே போய் அது போய் உள்ளே போய் வெளியில் வந்துடும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அது ஒரு சிலந்தி வலை மாதிரி, அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இது வரைக்கும் வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. நம்முடைய பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய அந்த டனல் கூட இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள கூடி வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, உள்ள கூடி போனால் இங்கே திருவொற்றியூரில் சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் கோயில் வழியாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அந்த மாதிரிலாம் டனல் வந்து கீழே சுரங்கம்லாம் போட்டிருக்காங்க நம்ம ஆளுங்க. இது வந்து நம்ம ஆதி காலத்தில் செஞ்ச முறை. ஆனால் இவங்களுடைய அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களால டனல் வந்து அமைச்சிருக்க முடியுது. எப்படி வந்து நம்ம உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய 40 சுரங்கம் அமைக்கிறங்கிற பேரில் 41 தொழிலாளர்கள் உள்ளே மாட்டினாங்களோ, அதை விட வந்து இங்கே 500 கிலோமீட்டருக்கு டனல் வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டான மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ சீ வாட்டர் கான்செப்ட் அப்படிங்கிறது ஃபெயிலியர் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. இதுவும் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது ரிலேட்டடாக வந்து 50 நிமிஷம் வந்து நெதன்யாகும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. புட்டின் வந்து இப்போது உக்ரைனுக்குண்டான போர்லாம் நிறுத்திட்டாங்க. ஸோ அடுத்து 2035 வரைக்கும் அவர் தான் அதிபருங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்போது அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ வல்லாதிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா சைலண்ட் ஆகிருக்கு. சீனாவிலையும் ஜி ஜின்பிங்க்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான இப்போதைக்கு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தான். அப்படி இருக்கும்போது அவர் செய்யக்கூடிய அவர் பேசக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் இன்னைக்கு பெரிய அளவில் எதிரொலிக்கும். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் அவர்களுடைய அன்பிற்கினியவராகவும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் பார்க்கப்படுகிறார். இப்படி இருக்கும்போது தொடர்ந்து நெதன்யாகு 50 நிமிடம் ரஷ்யாவினுடைய அதிபர்கிட்ட புலம்பி தீர்த்திருக்காரு, என்னுடைய நாட்டை பற்றியும் தன்னுடைய நிலை பற்றியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய நெதன்யாவுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினும் புரிந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இனிமேல் ரஷ்யா என்ன செய்ய போகுதுங்கிற கேள்வியும் இருக்கு. ஈரானுடன் கூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம், டேஞ்சரஸ் கொலாபரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நெதன்யாகு ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட பேசினதற்கு பிறகு உதிர்த்த வார்த்தைகள். லாஸ்ட்டாக நவம்பர் 23 தான் அபு ஒபைடா, அதாவது ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், இவர் வந்து இஸ்ரேல் மக்களாலேயே பெரிய ஹீரோவாக பார்க்கப்படக்கூடிய நபர். தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் அவருடைய மூடப்பட்ட அந்த முகம்தான் ஃபெமிலியரான ஒரு விஷயம். ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி பேசும்போது நிறையா உண்மைகளை அவர் சொல்லியிருக்கிறதா இஸ்ரேல் மக்களே நம்புகிறாங்க. ஆனால் இங்கே வந்து முக்கியமான விஷயம், இப்போ அபு ஒபைடா லைவாக இருக்காரா இல்லையாங்கிற ஒரு பெரிய கொஸ்டினை மக்கள் எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் அவர் நாசர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகளும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இது ஒரு புறம் எதுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, நவம்பர் 23 தான் அவர் கடைசியாக பேசினது. டிசம்பர் 8 தான் கடைசியாக அவருடைய டெலகிராமினுடைய டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ அதற்கு பிறகு அவர் ஆளையே காணாம வீடியோ எதுவும் போடல அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்ட வண்ணமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவர் கார்னியூனிஸில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காருங்கிற மாதிரியான செய்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போது நாசர் ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணுறதுக்கு அபு ஒபைடா அங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை இஸ்ரேலே பரப்புதா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவங்க மருத்துவமனையை அட்டாக் பண்ணணுன்னா அங்கே ஹமாஸ் போராளிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய வாதமாக இருக்கும். அப்படி தான் அந்த அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மேலே பெரிய அளவில் தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா, சோதனைலாம் பண்ணாங்க. அதே மாதிரியான நாசர் ஹாஸ்பிட்டல்லையும், அது ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டல் தான், ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இஸ்ரேல் குறி வைக்குது அப்படிங்கிற, ஏன்னா தெற்கு காசா பகுதி. ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் வந்து தொடர்ந்து அட்டாக் நடத்துறதுக்கான எல்லா வேலைகளையும், அதுவும் பொதுமக்களை அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும், அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைலாம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது இஸ்ரேல் இராணுவம். கொஞ்சம் நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கூட பார்த்தேன். ஒரு 4 குழந்தைகளை விட்டுட்டு நீங்கள் உடனடியாக மருத்துவமனையை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னதற்கு பிறகு மருத்துவர்கள் எல்லாம் வெளியில் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த 4 குழந்தைகளுமே இங்குபேட்டரில் இருந்த குழந்தைகள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இறந்து போயிருந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது மிகவும் மனதை உருக்கக்கூடிய காட்சியாகவும் இருந்தது. அதுவும் வந்து நீங்கள் வீடியோ காட்சிகளாக பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட நம்மளால் முடியல. அதனால் அந்த விஷயத்தை நம்ம புறந்தள்ளவும் முடியல, அதே நேரத்தில் அதை பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இஸ்ரேல் சைடில் இருந்து 2014 அபு ஒபைடாவினுடைய பேர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. இஸ்ரேல் மீடியா அவனுடைய ரிப்போர்ட்டுங்கிறது உசைஃபா சமீத் அப்துல்லா அல் கல்லூட் அப்படிங்கிறது தான் இந்த அபு ஒபைடாவினுடைய பேர் அப்படிங்கிறத இஸ்ரேல் இராணுவம் சொல்லியிருந்தாங்க. பட் ஹமாஸ் சைட்லன்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேல் தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கு, பேர் வந்து அவருக்கு உண்டான பேர் அபு ஒபைடா தான், அவரதுக்கு பேரெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு சிம்பிளாக வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. எந்த கப்பல் வந்தாலுமே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஹவுதி பழங்குடிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹவுதியினுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவையே ஆட்டங்கான வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஹவுதி பழங்குடிகள்கிட்ட அமெரிக்காவினுடைய அந்த ஆட்டம்ங்கிறது எடுபடலைங்கிறது தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட நிலையில் ஃப்ரான்ஸினுடைய கப்பல் ஒன்று செங்கடல் வழியாக வந்தப்போ ஃப்ரான்ஸ் சைடில் இருந்து ஹவுதியை அட்டாக் பண்ணதாக ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. இதுக்கு ஹவுதி சைடில் இருந்து ஃப்ரான்ஸ் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வெளியில் வந்திருக்கு. ஆனால் இஸ்ரேலிய கப்பலாக இருந்தால், இஸ்ரேலிய கொடி அந்த இடத்துல பறந்தால் அதை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிறது தான் ஹவுதி பழங்குடிகளுடைய அறிவிப்புங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி லாஸ் விகாஸ் அப்படிங்கிற ஒரு தொழிற்சங்க, அந்த இடத்துல வந்து தொழிற்சங்க பிரதிநிதிகளோட ஊழியர்களோட அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வந்து பேச்சு நடத்துகிறாரு. அவர் பேசும்போது நிறையா வார்த்தைகளை தவறுதலாக பயன்படுத்திடுறாரு. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் கிண்டல் செய்யக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கு. ஒரு அமெரிக்க அதிபருக்கு பேசக்கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை மையப்படுத்தி சரியான வார்த்தைகளை அவர் உச்சரிக்கவில்லை அப்படிங்கிறது தான். மில்லியன் ட்ரில்லியன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளில் உளறி கொட்டியிருக்காரு. அமெரிக்காவினுடைய உட்கட்டமைப்பு வசதிக்காக இத்தனை டாலர் அப்படிங்கிறத சரியாக உச்சரிக்க தெரியாமல் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சோஷியல் மீடியா முழுவதும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் இது ரொம்ப வேகமாக சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ட்ரம்ப்பா பைடனா அப்படின்னு 2024 பெரிய எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. ஸோ அமெரிக்கா எலெக்ஷனை எதிர்நோக்கி உலகமே காத்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பைடன் தன்னுடைய மார்க்கெட் ரேட்டை இறக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்படி தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்திகளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நித்தம் நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸுக்கான இடையிலான போர் தொடர்பான அப்டேட்டையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இந்த வீடியோ போட்டால் பார்க்குறீங்க, மீதி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வீடியோஸ்லாம் போட்டால் பார்க்க மாட்டீங்க, என்னன்னு தெரியல. ஸோ எதனால் அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. ஏன்னா இங்கே செய்திகள்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி இல்லை, ஒரு விடயத்தை பற்றின செய்தி மட்டுமே தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறது எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ எல்லா செய்திகளையுமே பாருங்கள், அது நம்ம சேனல்லாம் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம போடக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.